ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையிலான போட்டியில் வந்து சென்னை அணி ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு பண்ணி இப்போ ஃபைனலுக்கு வந்து மும்பை அணியை வந்து சந்திக்க போகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம தலை மகேந்திர சிங் தோனி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு பிறகு அவர் என்ன பேசிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம தலை மகேந்திர சிங் தோனி வின் பண்ண உடனே வந்து ரொம்பவே பாராட்டு தெரிவித்தது யாருக்குனாக்கா பவுலர்ஸ்க்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த சீசன் முழுவதும் பல இன்ஜுரிகள் வந்து நடந்திருக்கு சில வீரர்களுக்கு, அப்படி இருந்தும் கூட சூப்பராக வந்து பவுலிங் யூனிட் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய போட்டியில் வந்து ஓப்பனிங்கை பார்க்கும்போது ஒரு கேப்டனா இது ஒரு மகிழ்ச்சி தர தருணமாக இருக்குன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் கனகச்சிதமாக முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு போட்டியிலும் அதிகமான ரன்கள் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் குவிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்த காரணத்தினால எங்களுடைய ஸ்பின்னர்ஸ்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு அவங்களோட விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க. இதான் ரன் விகிதத்தை கம்மி பண்ணுறதுக்கான காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே டேரெக்டாக வந்து ஃபைனலுக்கு வந்துடுறது கிடையாது, எல்லா சீசன் கல்லையும் அடிச்சு பிடிச்சி தான் வருவோம். அது போன சீசனில் மட்டும்தான் அதுக்கு மாற்றம் வந்து டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிருந்தோம். இந்த முறையும் அப்படி தான் வந்திருக்கும், கண்டிப்பாக வந்து ஃபைனலில் வெற்றி பெறுவோம்ன்ற மாதிரி நம்ம தலை மகேந்திர சிங் தோனி சொல்லியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் தோனி சொன்ன மாதிரி ஃபைனலில் மும்பை அணியை வீழ்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.